ஹே கைஸ், வெல்கம் பேக் டு தமிழ் ஃப்ரீ ஃபயர் ட்ரிக் சேனல். தமிழ் செல்வன். நாம் அந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெறித்தனமாக விளையாட ரேங்க் மேட்சோட கேம்லேயே தான் பார்க்க போகிறோம். இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் போச்சு, நீங்களே பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே இருக்கக்கூடிய லைக் பட்டன், ஷேர் பட்டன், சப்ஸ்கிரைப் பட்டன் எல்லாத்தையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். பா ஸ்டார்ட் பண்ணலான்றதுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு பயவில் வெறித்தனமாக ஓடிக்கிட்டு இருக்கான். டேய் என்னடா தாவி தாவி வர்ற, எங்கே ஓடுவேன் சாவு பயவில் எம்மா அந்த ஓடுறான். நானும் பார்த்தீங்கன்னா போன போது விட்றேன், அப்போட பார்த்தீங்கன்னா பயவில் வெறி கொண்டு ஓடிக்கிட்டு இருக்கான். ஒரு வழியாக முடிச்சாச்சு. பாவம் கண் இல்லாமல் செத்து போயிட்டான். நம்மளும் இதே மாதிரி நிறைய வாட்டி செத்துருக்கோம். ஆனால் கருணைன்றது இந்த இடத்துல பார்க்கவே கூடாது. கிடச்சானுங்களா, அப்போவே அடித்து சொருவிடணும் அவ்வளோதான். இதுக்கு நம்ம காரணம் என்னென்னு பார்த்து, நம்ம ஃபஸ்ட்டு குதித்தோம், அதை பார்த்தீங்கன்னா கன் எடுத்துடும். அவன் லேட்டாக குதித்தான், கன் எடுக்கலை. இது ஒன்று மட்டும்தான் ரீசன். ஓகே, ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா முதல் கீழே எடுத்தாச்சு, சிறப்பு. இப்போ ரெண்டாவது ஆள் யாராவது தேடின்னு போனால் சிறப்பாக இருக்கும். எங்கே இருக்கானுங்க தான் தெரிய மாட்டேங்குது. நம்ம டிஎஸ் வேறு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வெறித்தனமாக அடித்து கில் பண்ணிக்கிட்டு இருக்கான். எங்கே வேறே ஏதோ இனிமி சிக்கிட்டான். எம்பி பாட்டி வச்சு அடிக்கிறான்ப்பா, பயம் இல்லாலே. எங்கே வந்து எம்பி பாட்டி எடுக்கிற, எம்பி பாட்டிலாம் எடுக்கிற மாதிரி தான் இன்னும் கொஞ்சம் தூரம் ஓடி போயிட்டு எடுத்துருக்கணும். ஆனால் நீ திரும்பி எம்பி பாட்டி எடுத்து அடித்தப்பற, அதுதான் மிகப்பெரிய தவறு. ஓகே, இந்த பாய்ப்புலேயும் பார்த்தீங்கன்னா எம்பி பாட்டி எம்டன் அப்படின்ட்டு காம்பினேஷன் வச்சுருக்கான். ஆனால் என்ன பண்ணுறது, நம்மகிட்ட எம்டன் தான் ஆல்ரெடி இருக்குது. லாங் கன் ஒன்று கிடைச்சா சிறப்பாக இருக்கும். ஓ, இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். பிக் கேஷ் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் நிறையவே ஹேண்ட் பண்ணலாம். நான் இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா ஒரு 200 ரூபா ஹேண்ட் பண்ணேன். நேற்று ஒரு 60 ரூபா ஏதோ எடுத்தேன்னு நினைக்கிறேன். இது மாதிரி நிறைய அமௌண்ட் வந்துக்கிட்டே இருக்குது. இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கேம்ஸ் தான் விளையாடணும். உங்களுக்கு தெரிஞ்ச கேம்ஸ் எல்லாம் இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் கட்டு, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரம்மி இருக்குது. ரம்மிலாம் வேறு லெவலில் இருக்குது. அதே மாதிரி ஃப்ரூட் கட்ஸு, இது மாதிரி நிறைய விளையாடு இருக்குது. நீங்கள் உள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள். இது மூலமாக நீங்கள் நிறையவே ஏர்னிங்ஸ் எடுக்கலாம். இது வர ஏர்னிங்ஸை எடுத்து நீங்கள் எலைட் பாஸ் போடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டைமண்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணலாம். இல்லை நீங்கள் அக்கௌண்ட்டு கூட பார்த்தீங்கன்னா இந்த காசை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் ஜாயின், ஃபேஸ்புக்கில் லாகின் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்கில் லாகின் பண்ணால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இனிஷியலாக 10 ரூபா கொடுப்பாங்க. அந்த 10 ரூபா வச்சு நீங்கள் விளையாட போதும். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 100-200 வரைக்கும் ரொம்பவே சுலபமாக சம்பாதிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். ஆப்போட லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தேவைப்படுறவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பயப்பட, இனிமே எங்கே இருக்கானுன்னு தெரிய மாட்டேங்குது. இங்கே ஃபேக்ட்ரியில் ஃபைட் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு டிஎஸ்ஸு சத்தியை வச்சு சொல்கிறான். ஆனால் எங்கேருந்து அடிக்கானுன்னு தான் தெரிய மாட்டேங்குது. நாங்களும் வளைச்சி வளைச்ச தரோம். சிக்கிடுச்சு பயப்பட, அந்த கார்னரில் இருக்கான். நம்ம அவசரப்பட்டு ஏறக்கூடாது. என்ன பார்த்தீங்கன்னா அடி வாங்கிடுவோம். ஸ்ட்ரெயிட்டாக போனால் என்றைக்குமே கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அடி வாங்கிடுவோம். அதெல்லாம் என்றைக்குமே ஸ்ட்ரெயிட்டாக போகாதீங்க. கொஞ்சம் சைடு, அதை பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஃபேக்ட்ரிக்குள்ளே போனால் கவர் எடுக்கிறதுக்கு நிறையவே இடம் இருக்குது. இந்த பயப்பில் பிரேம் அவசரப்பட்டு நேராக போயிட்டான், டெட் ஆகிட்டான். இப்போ நானும் சிங்கமும் பாருங்கள், இது உள்ளே போயிட்டுருக்கோம். இது உள்ளனா கவர் எடுக்கிறதுக்கான இடம் நிறையவே இருக்குது. ஆனால் ஸ்ட்ரெயிட்டாக போகும்போது கவர் எடுக்கவே முடியாது. அப்பாடி போட தள்ளியாச்சு, நம்மளுக்கு கில் வந்துச்சு. அது வரைக்கும் சந்தோஷம். ஹெட்ஷாட்லாம் அடித்து கில் பண்ணோம். ஆனாலும் பார்த்தீங்கன்னா எஸ்கே ஓசி கில்றா அப்படின்னு சொல்கிறான். ஆனால் பாவி ஹெட்ஷாட்லாம் விழுந்துச்சுடாடி, ஏன் கில்றான்றா. இல்லை சிங்கா, நீ ஓசி கில் அடிச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு அடித்து சொல்லிட்டுருக்கான். சரி, அவன் சொன்னான் சொல்லிட்டு போகிறான். நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா, உங்களுக்கே தெரியும். ஓகே, ஸ்கோப் இருக்குது. ஆனால் ஸ்கோப் மாட்டுறதுக்கு கன்னு தான் கிடைக்கல. வேர் ஏகே கிடைச்சிருச்சுப்பா, சூப்பர். ஏகே எடுத்துடும். இப்போ ஸ்கோப் எடுத்து மாட்டிக்கலான்னு நினைக்கிறான். மாட்டியாச்சு, சிறப்பு. நம்ம சிங்க வர ஃப்ரீ சீசனு ஸ்கோப் ஒன்று கொடுறான்னு சொல்லி கேட்டுருக்கான். நம்மளுக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்கோப் இல்லாமல் செட் ஆகுது. ஏன்னா ஸ்கோப் இருந்தால் பார்த்தீங்கன்னா டேமேஜ் அதிகமாக கொடுக்கும். ஸ்கோப் இல்லைன்னா கண்டிப்பாக டேமேஜ் அவ்வளோ பெருசாக கொடுக்காது. எஸ்கேசி அம்மாடி வாங்குகிறான் பயவில்ல. ஆய், ஒரு சின்ன கட் பண்ணிட்டு இங்கே பொச்சினாக்கு வந்தோம். பொச்சினாக்கு வந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்குவாட் என்கிட்ட மாட்டி வச்சு, அவங்களும் பார்த்தீங்கன்னா ஜிப்லைனில் தான் போனானுங்க. ஜிப்லைனில் போயிட்டு நாங்கள் வந்ததை பார்த்தோடனே பார்த்தீங்கன்னா பாதியிலே குதிச்சு ஒரு கல்லுக்கு படிப்பு ஒழிஞ்சிட்டு இருக்கானுங்க. பார்ப்போம், இன்றைக்கி அவனோட உயிரோடு விடக்கூடாது. நம்ம ஆளுங்க ஏற ஆரம்பிச்சிட்டானுங்க. டிஎஸ் அந்த பக்கம் ஏறான், எஸ்கே இந்த பக்கம் ஏறான். சரி, நம்ம எஸ்கேக்கு பேக்கப் கொடுக்கலாம்னு சொல்லி இந்த பக்கம் வந்துக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு டிஎஸ் நாக்டவுன். அடப்பாவி மனுஷாடி, ஏன்டா பேக்கப் குறான்னு சொல்லி தான் நான் வந்துருப்போம்ல, ஏன்டா நாசமாக போகணும்னு இப்படி போய் டெட் ஆகிற அப்படின்னு சொல்லிட்டு நானே அவன் மனசுக்குள்ளே திட்டி இங்கே வந்தால் ஒரு பயப்பில் நம்மகிட்ட அடி வாங்கி நாக் ஆகிட்டான். இங்கே இன்னொருத்தன் எழுத்து போட்டுட்ருக்கான்பா, எழுத்து போட்டுட்ருக்கான். போடுங்க ஒய்யால, இன்னும் ஒரு செகண்ட் முன்னாடி வந்திருந்தால் நம்ம டிஎஸ்ஸை காப்பாற்றிக்கலாம் போல இருக்கு. தப்பு பண்ணிட்டேன் மேடா, தமிழ விட பார்த்துக்கலாம். அடுத்த முறை டிஎஸ்க்கு வெறித்தனமான ஒரு கேரக்டர் கொடுத்துடலாம். ஐயோ, வெறித்தனமாக அடி விடலாம். ஏன்னா டிஎஸ் இருக்கிறதே செமகான்னு இருக்கிறான். இங்கே பைப்பில் க்ளோவெல்லாம் வச்சுருக்கான், க்ளோவல் போட்டிருக்கலாமே.
டைமிங் கொடுக்கலையா இல்லை பயோ இல்லை அதான் தப்பு பண்ணுறானு தெரியல. ஏன்னா அவனுடைய ஃபோனும் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபோன் மாதிரியே தான் செம ஹேங் ஆகும். ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனை வச்சு தான் விளையாடிக்கிட்டு இருக்கோம். இப்போ அப்டேட்டுக்கு அப்புறம் எப்படி விளையாட போகிறனே தெரியல. ஏன்னா அப்டேட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு புது மேப் வரப்போகுதுன்னு நினைக்கிறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயரோட சைஸே பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. அதை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 600-700 MB வரைக்கும் ஆகுதுங்களாம் ஃப்ரீ ஃபயர் டவுன்லோட் பண்ணுறதுக்கு. அப்படின்னா பார்த்துக்கோங்க, ஃப்ரீ ஃபயர் வேறு லெவலில் விட போகிறாங்க. ஆனால் மேப்பு அப்டேட்லாம் வச்சு பார்க்கும்போது கொஞ்சம் மொக்கையாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் ஃபைனல் டச்சில் விடும்போது எல்லாம் கிளியர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், கிளியர் பண்ணாங்கன்னா சந்தோஷம். ஆனால் இருக்கிற மாதிரியே விட்டாங்க. இருக்கிற ஃப்ரீ ஃபயருக்கு இருக்கக்கூடிய பேரும் பார்த்தீங்கன்னா கெட்டு போயிடும். ஏன்னா அந்தளவுக்கு மொக்கையாக இருக்குது. பார்க்க நேற்று பார்த்தேன், ஒருத்தர் லைவ் போட்டிருந்தாங்க. அந்த லைவை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடூரமாக இருந்துச்சு. என்னடா அது ஃப்ரீ ஃபயருக்காரனடா இது, அவங்க கண்டுபிடிச்ச கேமாக இம்புட்டு கேவலமாக இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலமாக இருந்துச்சு. இங்கே எஸ்கே ஆஃப்லைன் போயிட்டான், சரி அவனுக்கு கொஞ்ச நேரம் பேக்கப் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவன் பார்க்க தந்துட்டுருக்கேன். அவன் வேறு சிம் சேஞ்ச் பண்ணுறான், அது சேஞ்ச் பண்ணுறான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் ஆஃப்லைன் போயிட்டான். டே சிங்கா ஏஞ்சி வாடா டேய், அடா பாய் பாய உள்ள உருவானா என்னன்னு தெரில. வந்துட்டாயா? இ வந்தவொடனே என்ன வேகம் ஓடுறான் பாருங்க, பயவில்ல. ஓடு 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 ஓடி வேகம் போகிறா. எனிமியை தேடி ஓடிக்கிட்டே இருக்கிறான். பார்க்கலாம் இன்றைக்கி எனிமிங்களா நாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அலைவாக தான் போயிருக்கங்க. அட பாவி, இன்னும் 8 பேர் தான் இருக்கிறாங்க டி. சிங்கம் என்னடா அது டி, ஒரு வெயிட்டான கண்ட்ரில் போகலான்னு பார்த்தா எல்லாம் மொக்கையாக அட்ஜன்ஸ் ஆகிறானுங்கடா. ஒன்றும் செட் ஆக மாட்டேங்க போலுக்குது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பாருங்கள், ஒரு வெயிட்டான கன் எடுத்துக்குவோம். அந்த கன் எடுத்துக்கிட்டு அடி ரட்டிய மாட்டோம் பாருங்கள். நான் நினச்சி கூட பார்க்கலாம் அந்த கன் இந்த அளவுக்கு அடிக்குன்னு சொல்லிட்டு. சத்தியமாக அந்த கன் டோர்னமெண்ட்டுக்கு மட்டும் கிடச்சிச்சுன்னா வேற லெவல் பண்ணிடலாம். எப்படியாவது லாங்கிலேருந்து நம்ம அடி ரட்டில் பார்த்தீங்கன்னா ஆப்பனண்ட்டு தெரிச்சிடுவாங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா மரணமாக இருக்குது அந்த கன், வேறு லெவல் கன் தான். பார்ப்போம், ஏற்றப்பாங்க தான் இருக்குது. நான் அந்த இடத்துல போனதுக்கான ரீசனும் இருக்குது. ஏடபிள்யூஎம் இருக்குன்னு சொல்லிட்டு தான் நான் போனேன். அந்த இடத்துல அந்த கன் எடுக்கலான்ட்டுலாம் நான் போகவே இல்லை. ஏடபிள்யூஎம் தான் எடுத்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தேன். அதுதான் அப்போ தான் பார்த்திங்கன்னா எனக்கு அந்த கன் கிடச்சது. அந்த கன்னோட பேர் கூட எனக்கு என்னென்னு சொல்லிட்டு சரியாக தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சதாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த இருக்குது பாருங்கள், அந்த 100 bullet கன் மரணமாக இது. இதுக்கு எனக்கு ரேட் ஆஃப் ஃபயர் ஸ்கின்னாக இருக்குதா, அதை வச்சு அடிக்கும் போது டக 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 டகந்து என்ன அடி இனிமையால் அவன் யோசிக்கவே விட முடியாது, விட மாட்டேன் நம்ம. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா டப்பு 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 டப்புன்னு அடி விழுந்துக்கிட்டே இருக்குது. அங்கேருந்து ஒரு பெரிய கட்டு. ஏன்னா பீக்லேருந்து மாஸ் எலக்ட்ரிக்கல்ஸ் எவ்வளோ லாங்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும். பீக்லேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கிளாக் டவர் வந்தோம். கிளாக் டவர்லேருந்து ஃபேக்ட்ரி வந்தோம். ஃபேக்ட்ரியிலேருந்து பொச்சினாக், பொச்சினாக்லேருந்து அப்படியே மாஸ் எலக்ட்ரிக்கல்ஸ் வந்தோம். இப்படி ஒரு சுற்று சுற்றிக்கிட்டு வந்தோம், இனிமே அவனுக்கு கிடைக்கல. இங்கே மாஸ் எலக்ட்ரிக்கல்ஸ் வந்து தான் பார்த்தீங்கன்னா கடைசியாக இனிமே கிடச்சானுங்க. பார்க்கலாம், இங்கே ஒரு ஏடராப் விழுந்திருக்கு. இந்த ஏடராப்பில் போய் நான் செக் பண்ணுறதுக்கான ரீசனும் இருக்குது. என்னென்னா ஏடபிள்யூஎம் தான், ஏடபிள்யூஎம் கிடைக்கும்னு சொல்லிட்டு தான் பார்த்தீங்கன்னா நான் போனேன். ஆனால் பட் ஏடபிள்யூஎம் கிடைக்கவில்லை. ஏடபிள்யூஎம் யூஸ் பண்ணுறதுக்குலாம் செம்மையாக இருக்குது. நீங்களும் ஏடபிள்யூஎம் யூஸ் பண்ணுவீங்களா மாட்டிங்களான்றத கவர் பண்ணுங்கள். ஏடபிள்யூஎம்மோட ட்ரிக்ஸ் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள். கண்டினியூஸாக அதில் எத்தனை புல்லட் இருந்தோ, ஒரு 7 bullet 7 or 8 தெரியல, 8 bullet லோட் பண்ண முடியுமா? அந்த 8 bullet பார்த்திங்கன்னா ரீலோட் பண்ணாமே நான் அடித்து காட்டுறேன். நான் ட்ரை பண்ணால் எனக்கு கரெக்டாக அந்த ட்ரிக் ஒர்க் ஆச்சு. அது பெரிய கம்ப சுஸ்தெலாம் கிடையாது, சிம்பிள் ட்ரிக் தான். கண்டிப்பாக எனக்கு ஒர்க் ஆச்சு, உங்களுக்கும் ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அந்த ட்ரிக்ஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு வீடியோவை மேக் பண்ணலாம். ஓகே, இனிமே தான் இங்கே இருக்கணுங்க. அடி சாம அடி விழுதுப்பா, அடி ஹெட்ஷாட் 93 இவ்வளோ லாங்கிலேருந்து ஹெட்ஷாட் விழுது. சாம தான் போடு அவனுக்கு பாருங்கள். அவன் என்ன தான் பொண்ணுமே புரியல, என்னால் அது டபு டபு டபுள் அடி விழுந்துக்கிட்டே எங்கடா அடிக்கிறானுங்கன்னு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா கன்று ரீலோட் பண்ணுறது கிடையாது, சும்மா சர்ன்னு புல்லட் அடிச்சு இறக்கி விட்டுக்கிட்டே இருக்கு பாருங்கள். இங்கே எவனோ வந்தான்னு நினைக்கிறேன். அவன் வந்துட்டான் இவன் அந்த ஜன்னலில் குதிக்கலான்னு பார்த்தான். ஆனால் அதுக்கு டைமிங் கொடுக்காம டப்பு டப்பு டப்புன்னு அடித்து முடிச்சு விட்டாச்சு. சூப்பர், முடியலையா அது முடிச்சிட்டோம். சூப்பர், நம்மளால் பாருங்கள் ஸ்கேர் வச்சு சுற்றிக்கிட்டு இருக்காரு. நம்மளும் 7 kill எடுத்துகிட்டோம். இன்னும் அலைவாக பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் தான் இருக்காங்க. இந்த ரெண்டு பேரை நான் முடிப்பனா இல்லை எஸ்கே சிங்கம் முடிக்குமா, வெயிட் பண்ணி பார்க்கலாம். எஸ்கே சிங்கத்துக்கு கில்லு விடாமல் அடிக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கேன். ஆனால் அது நடக்க வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி தான் தோணுது. ஓ, இங்கே எதோ ஃபயர் பண்ணாங்க தமிழா, க்ளோவால் சூப்பர். எப்போவுமே பார்த்தீங்கன்னா க்ளோவல் கையில் ரெடியாக வச்சுக்கிறதுக்கு நல்ல யூஸ் இருக்குது. ஏன்னா இப்போ எனிமே அடிக்க மாட்டாக்குன்னு க்ளோவல் போட்டேன். இதுவே பார்த்தீங்கன்னா க்ளோவல் எக்யூப் இல்லைன்னா நான் எங்கன்னா கவர் எடுக்க ஓடி இருக்கணும். அப்படிலாம் பார்த்தீங்கன்னா க்ளோவல் கையில் எடுத்து போகிறதுக்கு ஒரு 2 seconds லேட்டாக இருக்கும். அந்த 2 seconds பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட்ஷாட் விழுந்திருந்தால் இன்னும் ஆகும் நினச்சி பாருங்கள். நான் நாக் ஆகிட்டுருப்போம், அவ்வளோதான். வேறு எதுவும் நடந்திருக்காது. அந்த இடத்துல ஒரு வழியாக முடிச்சாச்சு. இங்கே ஒருத்தர் இருந்திருக்கான், நம்ம எஸ்கே பார்த்தீங்கன்னா அடி தும்சம் கழுவி முடிச்சுட்டு இருக்கான். சூப்பர்.
சூப்பரா எஸ்கே. ஓகே, இந்த இடத்துலயாச்சும் ஏடபிள்யூஎம் இருக்கா? ஏடபிள்யூஎம் ஏடபிள்யூஎம் இதுக்கடுத்து ஏடபிள்யூஎம் எடுத்தோம், எந்த யூஸும் கிடையாது. ரீசன் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லா தெரியும். இங்கேயும் ட்ராகனவா தான், இன்னும் ஒருத்தன் மட்டும்தான் இருக்கான். அந்த ஒருத்தன் கண்டிப்பாக ஷார்ட் ரேஞ்சில் இருக்க தான் சான்சஸ் இருக்குது. பார்த்துக்கலாம் பயப்பட. ஓ, பின்னாடி தடிக்கிறா தமிழ ஜோயோ, எங்கே தடிக்கிறானே தெரிய மாட்டேங்குது. ஓ, இந்த வாரம் இருக்கா? அப்பா அடி, ஜஸ்ட்டு ஒரே பர்சன்டேஜ் ஹெல்த்து தான். இப்போ பிஸ்டலில் ஒரு புல்லட் அடித்தா கூட கண்டிப்பாக நான் நாக ஆகிடுவேன். சிங்கம் உன் பக்கம் தான் வந்துட்டுருக்கான். சிங்கம்னா அந்த வந்து எகிரி ஒரே போடுதா போடு, தலை செங்குத்தாக பிறந்துக்கிட்டு தான் பாருங்கள். பயவில் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா இந்த கேம் பிளேவை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம். போயாவும் வாங்கிட்டோம். நான் 8 கிலோ அடித்தேன், சிங்கம் ஒரு 10 ஏதோ அடிச்சுன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்கக்கூடிய லைக் பட்டன், ஷேர் பட்டன், சப்ஸ்கிரைப் பட்டன் எல்லாத்தையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்தா எல்லோருக்கும் மிகப்பெரிய நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் காய்ஸ், தேங்க்யூ ஸோ மச், பாய்.